மக்கள் அனைவருக்கும் வணக்கம் பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்களை காணவில்லை இதுதான் இன்னைக்கு சப்ஜெக்ட் ஏன்னா தொடர்ந்து ஒரு நான்கு வீடியோ போட்டிருந்தோம் தமிழகத்தினுடைய மைனர் குச்சி பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் ஆனால் இன்னும் தெரியல ஒரு ரெண்டு வாரமா ஆளை காணமே காணும் சத்தத்தையும் காணும் இதுல என்ன வருத்தம்னா பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் எங்க தாத்தா யாருமா அதுமா இது பேசி இருந்தார் இல்லையா அதுவே அவருக்கு வினையா போய் முடிஞ்சிருச்சு நம்ம ஒருபோது அவருடைய நிர்வாகம் என்ன அவர் படிப்பு தகுதி என்ன அந்த விதமாக ஆய்வு செய்யவே சமீபத்தில் எங்களுக்கு வந்த எல்லா இமெயிலுமே அவர் தாத்தா சம்மந்தப்பட்டது அவர் தாத்தா பொன்னம்பலம் தியாகராஜன் அவர்கள் சம்மந்தப்பட்டது அவர் யார் அவர் அந்த காலகட்டத்தில் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தார் திடீர் மைனர் குஞ்சா சாரி திடீர் ஊர் பெரியால எப்படி மாறினாரு அப்படிதான் சொல்றாங்க அவர் இருந்த காலகட்டத்தில் இருந்த பத்திரிக்கைகளும் அதை தான் உறுதிப்படுத்துது அதாவது திடீர் ஊர் பெரிய மனுஷன் எப்படி மாறினாரு பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் பெருமை கொள்ளும் விதமாக அவருடைய பரம்பரை இருந்துச்சா அந்த விதமாக நாட்டுக்கு என்ன செஞ்சிச்சு என்னென்னலாம் அவங்க செஞ்சாங்க அப்படின்ற ஏகப்பட்ட தகவல்கள் அந்த காலகட்டத்தில் இருந்த விஷயங்களை தேடி சேகரித்து அனுப்பிருந்தாங்க அதை எல்லாம் ஆய்வு பண்ணும் வேலை போய்கிட்டு இருக்குது அது எல்லாம் முழு ஆய்வு முடிச்சதுக்கப்புறம் பிடி ஆ பழனிவேல் தியாகராஜனுடைய தாத்தா பொன்னமலம் தியாகராஜன் அவர்கள் பற்றியான முழு விவரங்கள் நாங்கள் வெளியிடுறோம் இது எதுக்கு வெளியிடுறோம் அப்படின்னா இந்த நேரத்தில் பீட்டா பழனிவேல் தியாகராஜன் தான் சார்ந்த அந்த பெருமை பேசினார் இல்லையா இத்தனை காலமா அந்த பெருமை பேசுகிறத ஏதாவது அவர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சொல்லணும்னு நினைச்சார்னா தாராளமாக சொல்லலாம் ஏன்னா அதையும் நாங்கள் ஆய்வுக்கு உட்படுத்தலாம்னு நினைக்கிறோம் அந்த தாத்தா இருக்கார் அவர் ஆக்ஸ்போர்ட்டில் படிச்சார் அதில் படித்தார் இதில் படித்தார்ல அதில் முக்கியம் ஏன்னா அந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு எல்லா பேருமே கொஞ்சம் வசதியில் எல்லா பேருமே வெளிநாடுகளில் போய் படிச்சுருந்துருக்காங்க விஷயம் என்ன அப்படின்னா அவர் அங்கே படிச்சுட்டு வந்து இங்கே என்ன பண்ணான்றதா அவர் சில ஜமீனுக்கு வேலை பார்த்தாரு அந்த ஜமீன் இந்த ஜமீன் ஏகப்பட்ட ஜமீனுடைய விவரம் அந்த ஜமீனில் இருந்த சொத்து விவரங்கள் எப்படிலாம் கை மாறி இருக்கு

பெருமைன்றது அந்த குடும்பம் எவ்வளவு காசுல வந்துச்சுன்றது இல்லை அந்த குடும்பத்தினால இந்த சமூகத்துல என்ன நன்மை நடந்துச்சு அந்த குடும்பம் எந்த அளவுக்கு இங்கே அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்ந்துச்சு அந்த குடும்பம் இந்த சமூகத்துக்காக வாழ்ந்துச்சா இல்லை தனிப்பட்ட குடும்பத்துக்காக வாழ்ந்துச்சா இதுதான் ஏன்னா இங்கே பொன்னம்பலம் தியாகராஜன் வச்சு ஒரு பெரிய ஆய்வு நடக்க தொடங்கி இருக்கு அது வீட்டார் பல்வேறு தியாராஜன குடும்பம் எந்த அளவுக்கு செல்வ செழிப்பாக வர்றதுக்காக அவர் தாத்தா எப்படி வள வள பார்த்தாரு அப்படின்ற லெவலில் தான் போயிருக்க தவிர அவர் சமூகத்துக்கு பெரிய பங்களிப்பு கொடுத்த மாதிரி எந்தவித தகவலும் கிடையாது இதுதான் கெடுவாய்ப்பான விஷயம் அந்த வழக்கறிவிப்பு பள்ளியில் யார் யாருக்காக அவர் பெரிய அளவில் சட்ட உதவிகள் நாடார் பொதுமக்களுடைய சாதாரண எளிய மக்களுக்காகவா இல்லை பண்ணையார்களுக்காகவா இல்லை ஜமீன்களுக்காகவா ஏன் இந்த கேள்விகளாக எழுப்புறோம்னா இந்த தொடர்பு மூலமாக அவர் என்ன நிலைமைக்கு வந்திருக்காருனா அளவுக்கு வந்திருக்காரு பொப்பளி ராஜா அவர்கள் வெளிநாடுகளுக்கு பயணமாக அவர் தான் அப்போ முதல்வர் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் அவர் போகும்போது ஒரு நூற்றி நாற்பது நாள் அந்த முதல்வர் பதவியை பார்த்துக்கிறதுக்கு யார்கிட்ட கொடுக்கிறாருன்னா பொன்னம்புளம் தியாகராஜன் அவர்கிட்ட தான் கொடுக்குறாரு இவருடைய காண்டக்ட் எல்லாமே எப்படி பார்த்தாலுமே அரசர்கள் ஜெமீன்கள் பெரும் நிலச்சு மந்தாரோடைய தயவோட ஏதோ காரியம் சாதிக்கிற அளவுக்கான அளவில் தான் இந்த பொன்னம்புளம் தியாகராஜன் அவருடைய செயல்பாடு இருந்திருக்கே ஒளியே நாம மெச்சிக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது எடுத்துக்காட்டுக்கு அவினாசிலிங்கம் செட்டியார் அவர்கள் இருந்தார் திருப்பூர் அவிநாசிலிங்கம் செட்டியார் அவர் வந்து ஒரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி வராரு அவர் வந்து கல்வித்துறை அமைச்சராக உட்கார அவர் உட்கார்ந்து தமிழ்நாடு முழுவதும் இந்த ஊராட்சி ஒன்றிய அளவுக்கான கட்டமைப்புகளை கல்வித்துறையில் உருவாக்குறார் அந்த கட்டமைப்புக்கு பின்னாடி தான் ஓரளவுக்கு கல்வி இருக்கு இல்லையா அது பெரிய மக்கள் மத்தியில் கொண்டு போய் எளிய மக்களுக்கு சேர்க்கறக்கான கட்டமைப்பை தமிழகம் முக்கியமாக பிரசிடென்சி எனவே ஒவ்வொருவரும் அந்த காலகட்டத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது அந்த துறையில அவங்க என்ன சாதிச்சான்றதை தேட முடியுது ஆனா பொன்னபுலம் தியாராஜர் அவர்களுக்கு அப்படி ஒரு ரெக்கார்டே கிடையாது ஒரு பத்திரிகை வெளிப்படையாவே திடீர் பெரிய மனுஷன் தான் அவர் பேசியிருக்காங்க ஊருக்குள்ள தெரியும் திடீர் பெரிய மனுஷன் அப்படிதான் அவருக்கு

உள்நாட்டு பொருளாதாரம் மேம்படுறதுக்காக பெரிய அளவில் போராட்டங்கள் நடத்தியிருக்காங்க பெரிய அளவில் தியாகங்கள் பண்ணியிருக்காங்க உள்நாட்டு உற்பத்தியாளர்களுடைய நிலம் நல்லா இருக்கணும் நம்முடைய நாள் தன்னிகராகணும் நாமே நமக்கான ஆட்சியை சுயராட்சியத்தை அமைக்கணும்னு சொல்லி போராடி இருக்காங்க அந்த காலகட்டத்தில் கொதிப்பே இருக்கக்கூடிய இந்தியாவில் எப்படியான மாற்றங்களை அரசாங்க மாற்றங்களை உருவாக்குன்றதுக்காண்டி ஒரு குழு அமைக்கிறாங்க அந்த குழுவில் ஒரு ஆள் கூட இந்தியர்கள் கிடையாது அப்போ இந்தியாவுடைய தலையெழுத்தை எழுதுறதுக்கு பிரிட்டிஷ்ல இருந்து ஆள் அனுப்புறீங்கன்னு சொல்லிட்டு இங்க ஒரு பெரிய எதிர்ப்பு இருக்கு அந்த வரக்கூடிய சைமன் கமிஷன் சம்பந்தப்பட்ட அந்த குழு இருக்கு அதை ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கிறது இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய பெரும் தலைவர்களை முடிவு பண்றாங்க முக்கியமாக சுதந்திர போராட்ட தியாகிகள் எல்லாருமே இந்தியா சுயராஜ்யத்தை நோக்கி நகரும் நினைக்கக்கூடிய ஒவ்வொரு நபரும் ஆனா அந்த நபரை இந்தியாவில் உட்காந்துக்கிட்டு முக்கியமாக மெட்ராஸ் பிரிசிடல உட்காந்துட்டு அன்புடன் வரவேற்ற ஒரே நபர் பீட்டா டிஆர் பல்வேறு தியாராஜன் அவர்களுடைய தாத்தா பொன்னமலம் தியாரஜன் அவர்கள் தான் அப்போ எந்த லெவலில் இருந்திருக்காங்க அவங்க புரியுதா அதாவது இது வரைக்கும் கிடைக்கக்கூடிய டேட்டா என்ன சொல்லுது பிட்டா பல்வேல் தியாகராஜன் அவருடைய தாத்தா பொன்னம்பலம் தியராஜனுடைய வேலை என்னன்னா யார் யாரெல்லாம் அதிகாரத்தை உட்காருங்களோ அவங்க பக்கத்தில் ஒண்டி தன்னுடைய குடும்பத்துக்கு தேவையான விஷயங்களை சாதிச்சுக்கிறது சொசைட்டியில் தனக்கு தேவையான விஷயங்களை உருவாக்கிறது இது மட்டும்தான் அவரோட அதிகபட்ச தேடலாக இருந்திருக்கே ஒளியே அந்த கலந்து எந்த ஒரு நன்மையும் இந்த மக்களுக்கோ இல்லடி இந்த மண்ணுக்கோ அவர் செஞ்சதே கிடையாது அதிகபட்சம் அவரால் சொல்ல முடியும்னு ஐயப்பன் கோயிலுக்கு அதை கொடுத்தேன் கோயிலுக்கு நான் தர்மகர்த்தாவாக இருந்தேன் அந்த காலத்து கோயிலுக்கு என்ன மாதிரி நீங்களே நான் சொல்ல அப்படி இருந்த போதுமே கூட பட்டியல சமூக மக்களையோ அந்த காலத்தில் அவங்களுக்கான உரிமைகளை மீட்டு மீட்டு கொடுக்கிறதுக்கோ கோயில் சார்ந்த நிர்வாகத்தில் அவர் பெரிய புரட்சி செஞ்ச மாதிரிலாம் கிடையாது ஆக பிடிஆர் பழனிவேல் தியாராஜன் அவர்கள் தானே முன் வந்து பொன்னம்புளம் தியாராஜன் அவர்கள் யாரு அவரோட தாத்தா பத்தி அவர் யார் யாருக்கான வழக்கறிஞராக இருந்தார் அவர் இந்த பப்ளிக் ஒர்க்ஸுக்கு அதுக்கான அமைச்சராக மாறும்போது என்ன மாதிரியான மாற்றங்களை இந்த மக்களுக்காக கொண்டு வந்து சேர்த்தான்னு சொல்லுவோம் ஏன்னா அந்த காலகட்டத்தில் மக்களுடைய வரிப்பணத்தை பெரிய அளவில் கண்ணா பின்னானே கொஞ்சம் கூட அக்கறை இல்லாமல் செலவழிச்ச ஒரு சில பேரில் பொன்னமலி தியாராஜன் அவர்களும் வர்றாரு எனவே இந்த விளக்கத்தில் ஒழுங்காக கொடுத்தா நல்லாயிருக்கும் ஏன்னா இந்த கேள்வி முன்வைக்க வேண்டிய தேவையை உருவாக்கினதே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் தான் ஊர் பெருமை பேசுனீங்களே இப்போ உங்கள் பெருமையை நாங்கள் பேசுகிறோம் கொஞ்சம் கேட்டதுக்கு பதில் சொல்லுங்க விஷயம் என்ன அப்புடின்னா இப்போ பிடிஆர் பல்வேறு தியாராஜி நிறைய இடங்களில் பேசுறதை குறைச்சிக்கிட்டு திராவிட பொருளாதாரன்னு ஒரு புதுசாக பேசுகிறாரு அது எங்கே பேசுகிறாருன்னா திமுக நபர்கள் கூட்டக்கூடிய அந்த ஆன்லைனில் கூட்டுவாங்க ஸ்பேஸ் அதில் போய் பேசிட்டு வசதியாக வந்துடுறாரு அவர் பேசுகிற சமீபத்திய தகவல் என்ன அப்புடின்னா நாங்கள் குஜராத் மாடலில் திராவிட மாடல் சிறந்தது எதை சொல்கிறாரு அப்படின்னா முக்கியமான புள்ளிகளும் அது என்ன சொல்கிறாருன்னா அது சொல்லிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன் அது என்ன அப்புடின்னா குஜராத்தில் ஆயிரம் பேருக்கு ஒரு டாக்டர் தான் இருக்காங்க

அந்த செய்தியிலேயே அவர் கவனிக்க தவறுனது இல்லாட்டி அவர் உதவியாளர் கவனிக்க தவறுனது என்ன அப்படின்னா இங்கே ஆயிரத்தில் நாலு பேர் டாக்டர் இருக்காங்க ஆனால் யாருமே ரூரல் பகுதியில் இல்லை ஏறக்குறைய அறுபது எழுபது சதவீதம் பேர் வேலை பார்க்கறது நகர்ப்புறங்களில் அதாவது இது பரவலா இல்லைன்றதான் பிரச்சனையே அப்ப என்ன அர்த்தம் மருத்துவ கட்டமைப்பு இருக்கு அந்த கட்டமைப்பு பரவலா மக்கள்கிட்ட போய் சேரலன்னு அர்த்தம் இல்லாட்டி அது ஊழலில் இருக்குன்னு அர்த்தம் இல்லாட்டி அதனுடைய கட்டமைப்பு மீது மக்களுக்கு பெரிய நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் இது ஒரு பொருள் உருவாக்குது ரெண்டாவது என்ன சொல்லுன்னா அதில் அந்த ஆய்வுலேயே இங்கே மருத்துவம் படிப்பதற்கான ஒரு ஆர்வம் இருக்குது இதுதான் இப்போ விஷயம் ஒரு சில மாநிலங்களில் நிறையா பேர் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னோட பிள்ளைகளை வக்கீலா மாற்ற முயற்சி பண்ணுவாங்க அது ஒரு ஒரு அலை மாதிரி வெஸ்ட் பெங்கால் இல்லாட்டி நார்த்தெலாம் போயிடுச்சிங்க எல்லா பிள்ளைகளுமே ஒரு பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு ஆர்வம் வரும் இன்னும் சில பக்கத்தில் எல்லா குழந்தைகளுமே ஒரு ஆடிட்டராக இருக்கான முயற்சியில் இருக்கும் அதே மாதிரி தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் படிப்புகளை முதல் தரத்தில் இருக்குது டாக்டர் தான் எல்லாமே டாக்டராகனு ஆசைப்படுவாங்க எனவே அந்த டாக்டர் படிக்க வைக்கிறதுல இங்கேயுமே வெளிநாடுக்கே படிச்சு வந்து ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருக்கு எனவே தான் அதனுடைய நம்பர் அதிகமாக இருக்கு இது சரியான வரமுறை நம்ம டேட்டா இல்லைன்றது அந்த சொல்லுது ஆனால் இதில் ஒரே ஒரு நம்பரை மட்டும் எடுத்து வந்து பிடிஆர் பழனிவேதி ராஜன் வசதியாக சொல்கிறாரு இதுக்கு காரணம் யார் திராவிட மாடல் நீங்கள் வந்தனால கிடையாது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் அந்த டேட்டா ரிலீஸ் ஆயிடுச்சு முதலாக இந்த திராவிட அரசியல்னால் அந்தந்த குடும்பங்கள் வேணால் பொழைச்சி வச்சே ஒளிய அதாவது பொன்னம்பலம் தியாகராஜன் அவர்கள் எப்படி தன் குடும்பத்தை வளர்த்துக்கிட்டாரோ அந்த காலத்தில் ஜஸ்டிஸ் பார்ட்டில் உட்காந்துக்கிட்டு அதே மாதிரி திமுக பயன்படுத்தி ஒரே முன்னூறு குடும்பம் பழச்சிருக்குமே ஒளியே அதனால் தமிழகம் வளர்ந்துன்ற புருடா கதை பாருங்க அதில் இங்கே நம்ப மாட்டேன் ஆகவே பிடிஆர் பல்வேல் தியாகராஜனுக்கு நம்ம ரெண்டாவது சொல்ல விஷயம்னா இந்த மாதிரி புள்ளி விவரங்கள் ஒரு நிதியமைச்சராக பேசும்போது கொஞ்சம் வெளிப்படை தன்மையோட நீங்கள் பகிர்ந்தீங்கன்னா நல்லாயிருக்கும் ஏன்னா கேள்வி நாங்கள் எழுப்புவோம் இல்லையா நீங்கள் இருக்கிற செய்தியாளர்களுக்கு எழுப்புறதுக்கு துணிவு கிடையாது இல்லாட்டி திராணி கிடையாது இல்லாட்டி ஒரு தெளிவு கிடையாது ஆனால் நாங்கள் எழுப்பலாம் இல்லையா ஏன்னா புள்ளி விவரங்களை எழுப்பும் போது நீங்கள் தாராளமாக வெளிப்படையாக போடுங்க நாங்கள் எழுப்புகிறோம் அதுக்கு முன்னாடி ஊரில் போகிற வர எல்லாத்தையும் பிளாக் பண்ணுறது நிப்பாட்டுங்க ஏன்னா கேள்வி கேட்டாலே எல்லாத்தையும் பிளாக் பண்ணி விட்டுட்டு நீங்கள் உட்காடுறதுன்னா அதுக்கு நீங்கள் திமுக ஆஃபீஸ் அறிவாலயத்தையும் உட்காந்துடலாம் நீங்கள் ஒரு அமைச்சராக வந்து உட்காந்துட்டீங்க எவன் கேள்விக்கு பதில் சொல்ல மாட்டேன்னா என்ன அர்த்தம் நீங்கள் சொல்கிற மட்டும் காதல் வாங்கிட்டு உட்காரதுக்கு நாங்கள் முட்டாளர்களா இல்லாட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளா அறுபதுகளா இப்போ மூன்றாவது விஷயம் என்ன அப்படின்னா பிடிஆர் பழனிவேல் தேர்தல் அவர்கிட்ட கேட்க வேண்டியது நீங்கள் சமீபத்தில் ஒரு நிதியை நிதிநிலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு விஷயத்தை வேகம் காட்டிருப்பீங்க அது திமுக அரசு இந்த திராவிட மரணம் வச்சுருந்தேன் ஆனால் வேக வேகமாக திமுக செஞ்சது நீண்ட காலம் நிலுவையில் இருக்கக்கூடிய ஒரு விஷயத்த வேகம் முடிச்சிருக்காங்க அது என்னென்னா நடிகர் நடிகைகளுக்கு தமிழ்நாடு அரசு வழங்கக்கூடிய விருது ரொம்ப முக்கியம் நாட்டில் மிக மிக முக்கியமான இதுதான் இது கொடுக்கனா பஞ்சம் அவ்வளோதான் தலைவிரித்து ஆடிடும் பாருங்க இப்போ என்ன போச்சுன்னு இருக்கிற இந்த காலத்தில் நிப்பாட்டிட்டு அந்த காலத்துக்கு சொல்ல முடியாங்க நிதித்துறை பிடிஆர் பள்ளிவேல் தியாரி நான் கொஞ்சம் பௌசணும் நாட்டுக்குள்ள ஆயிரத்தி எழுநூற்றி திட்டத்தில் திட்டத்தை நிறுத்தி வச்சிருக்கீங்க அந்த திட்டத்தெல்லாம் கொஞ்சம் விரைவுப்படுத்துறதுக்கு இங்கே வக்கம் இல்லை திமுகவுக்கு இங்கே என்ன அவசரம் வந்துருச்சு இப்போ என்ன குடிமுழிகிப் போச்சேன்னு வேக வேகமாக திரைத்துறையினருக்கு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த நீண்ட கால திட்டங்கள் என்னது விருது வழங்கல் எல்லாத்தையும் கூப்பிட்டு விருது வழங்கிருக்கீங்க அதில் கொடுமை என்னென்னு கேட்டீங்கன்னால் அது பத்து வருஷமாக கொடுக்கல அது கொடுமை என்னன்னு கேட்டிங்கன்னால் ரெண்டாயிரத்தி பத்தில் பாடல் ஆசிரியருக்கான விருதுன்னு கூப்பிட்றாங்க அவர் இறந்து போயிட்டாருன்றாய் ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணுக்கு அவர் இறந்து போயிட்டார் ஆ பத்து வருஷம் கொடுக்காம என்னது என்ன அதுக்கு அது கொடுக்கறதுனால அவங்களுக்கு பெரிய பயன் கிடையாது அது கொடுக்கற வேண்டிய தேவையும் இப்ப அவசரமும் கிடையாது ஆனா அந்த விஷயத்துல ஆர்வம் காட்டுது அப்ப இந்த திராவிட மாடல் ஊர்ல கூத்தடிக்கக்கூடிய திமுக அரசு செய்யறது எல்லாமே பிராடுத்தனா விளம்பரம் சரிதானே இந்த விளம்பரத்தில் ஆர்வம் காணக்கூடிய பிடிஆர் பல்வேறு சொல்ல வேண்டிய விஷயம் என்னன்னா இப்போ என்ன அவசரம் வந்துருச்சு என்ன குடிமூழிகை போச்சு இந்த விஷயத்தை நீங்கள் வேகமாக விரைவுபடுத்துறக்கும் இந்த திட்டங்கள்லாம் நிறுத்தி போகிறதுக்கும் இப்போ கரவை மாடுகள் கொடுக்குறது ஆட்டுக்குட்டியை கொடுக்குறது இப்படின்னு ரூரல் பகுதியில் கூடிய அந்த மக்களுக்கு ஏதோ ஒரு பொருளாதார பலனை உருவாக்குறக்காண்டி அம்மா அவர்கள் ஒரு திட்டத்தை அறிவிச்சுட்டாங்க ஜெயல்தா அவர்கள் அந்த திட்டத்தை நிறுத்தி போட்டிருக்கீங்க அந்த திட்டத்தை நீங்கள் இந்த காசை இதில் செலவு பண்ணுறதுக்கு நடிகர்களுக்கு விருது கொடுக்குறதுல காட்டுற ஆர்வத்தை கொஞ்சம் குறைச்சிட்டு இதை காட்டினா கூட பத்து குடும்பம் ரூரல் பகுதியில் கிராமப்புற பகுதிகளில் அந்த ஆடு மாடை வச்சு புழைச்சிக்கோ நீங்கள் அதை செஞ்சிருந்தால் கூட நான் பாராட்டியிருப்பேன் ஆனால் அதை செய்ய விட்டுட்டு இதில் ஆர்வம் காட்டுறது எதனால் அதை பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்ன இந்த வீடியோ போகிறது எதுக்குன்னா மைனர் குஞ்சு பாகம் நான் ஐந்து வெளியிட விரும்புகிறோம் இவர் என்ன பண்ணியிருக்காரு யார் பழனிவேல் தியாகராஜன் ஊரெல்லாம் சுற்றி எந்த வேலையும் ஆகலை எடுத்த வேலை எந்த வேலையும் ஆகலை சரி ஊரில் வந்து சொத்த பத்து பார்ப்போம் சொல்லி கிளம்பி வந்திருக்காரு அப்போ திமுக இருந்திருக்கு திமுக வந்து உட்காந்து அது வந்து ஐடி விங்கு டெவலப் பண்ணியிருக்காரு இதுதான் உண்மை இவர் கடந்த காலத்தில் சாதித்தது அந்த ஐடி வந்து உட்காந்து அவர் பண்ணது என்னென்னா கற்பூர் கூட்டத்தில் ஆரம்பித்து இந்த மதன் தோல் ஒரு பயன் செய்யலாம் பாருங்க அவன் வரைக்கும் எல்லாத்தையும் கான்டெக்ட் தினமும் பார்க்க வேண்டியது தினமும் கூப்பிட்டு வச்சு மீட் பண்ணி அவங்களுக்கு அதை பேய்க்கு அதெல்லாம் சொல்ல வேண்டியது நான் அந்த ஊரில் அப்படி இருந்தேன் என் தாத்தா இப்படி இந்த இப்போ ஊரில் இல்லையா அது தனி ரூமில் உட்காந்து பேசுனா அப்படி இருக்கும் அவன் எப்படி மிரண்டு போயிட்டாங்க ஆஹா அமெரிக்காவில் இருபது வருஷம் வந்திருக்காருப்பா வந்து தியாகம் பண்ணுறதுக்காக வந்திருக்காருப்பா அப்படின்னு நினச்சிட்டாங்க இங்கே யார் யாரெல்லாம் முடியுமோ அவங்களாம் கூப்பிட்டு வச்சு அந்த பேய் கதை சொன்னோடனே இந்த பல பேர் ஏமாந்துட்டான் பேயை பார்த்து பயப்படுற மாதிரி அந்த கதை அதில் இந்த மதன் தோரி மாதிரி பசங்க இருக்கான் பாருங்கள் அந்த பையனால் கூடிய விரும்ப மாட்டுவாங்க ஏன்னா அந்த டிக்கெட்டும் உள்ளே வருது அந்த டிக்கெட்டில் என்ன பண்ணியிருக்குன்னா இந்த ஆள் கொடுக்குற அந்த திமுக கொடுக்குற டேட்டாவெலாம் வாங்கிக்கிட்டு மக்கள்கிட்ட அந்த இன்ஃபர்மேஷனை ஆம்பிளிஃபிகேஷன் அதை பெரிய விலை பரப்பி விடுறது அது பெரிய உண்மை இருக்கிற அவசியம் கிடையாது ஆனால் சந்தேகங்கள் மக்கள் மத்தியில் விதைச்சி விடுறது இந்த வேளை மதன் தோரி பார்த்துருக்காங்க அந்த பையன் இதை காசு வாங்கிட்டு பண்ணியிருந்தானே வச்சுக்கோங்க ஜெயிலுக்கு போறது உறுதி ஏன்னா நாட்டுக்குள்ள குழப்பங்களை உருவாக்குறதுக்காக திட்டமிட்ட காசை வாங்கிட்டு இங்கே உள்நாட்டு குழப்பங்களை உருவாக்குற பிரிவினவாதம் வளர்றதுக்கு தேவையான வேலைகளை நீ பார்த்துருக்குற அது உள்நோக்கத்தோட நீ என்ன பண்ணிருக்கணும் வீடியோல இது விளம்பரத்தாலும் போட்டிருக்கணும் நான் காசை வாங்கி தான் பண்றேன்னு ஆக காசை வாங்கிக்கிட்டு ஒரு விஷயத்தை நீ இங்கே மக்கள் மத்தியில் பரப்பிக்கிட்டு இருக்க அந்த பரப்பப்பட்ட விஷயத்துல என்ன நடந்துச்சுன்றது முக்கியம் அதை ரெக்கார்ட்லாம் எடுத்துக்கிட்டு இருக்கோம் அதுவும் ஒரு பூட்டில் வந்துக்கிட்டு இருக்குது அது ஒரு பூட்டை வைக்கலாம் இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்துருக்கேன் இங்க இருக்கிற யூடியூப் சேனல் ஆரம்பித்து ட்விட்டர் பக்கம் வரைக்கும் யார் யார் முடியுமோ எல்லாத்தையும் விலைக்கு வாங்கி அதுக்கெல்லாம் காசு கொடுத்து டேட்டாவை கொடுத்து இதெல்லாம் பேசுங்க அப்படின்னு சொல்லி உருவாக்குறது அவங்கனு திமுகவுக்கு நேரடியாக ஆதரவு தெரிவிக்க முடியாது இல்லையா அதனால அதிமுக எதிர்க்க சொல்லி கொடுத்துருக்க டேட்டா எனவே பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் அவர்கள் தன்னுடைய பெருமை பேசி கிளப்பி விட்ட பூதங்கள் இதெல்லாம் எங்கேருந்து அவங்க அப்பா தாத்தா பொன்னம்பலம் தியாராஜன் ஆரம்பித்து மதன்கொருக்கரையும் கிளப்பிட்டு இருக்காள் பூதங்களை இனிமேல் ஒவ்வொன்றா தோண்ட தோண்ட வருது இதை வரக்கூடிய வாரங்களில் அது முழுமையாக பார்க்கலாம்